கட்டப்பாவை காணும் தேடி வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். கில்லி படத்தில் திரிஷாவை பிரகாஷை தூக்கும்போது இளைய தளபதி எனக்கு என்னன்னு போயிருந்தார்னா, மங்காத்தால் எல்லாருக்கும் அல்வா குத்துரை எல்லா பணத்தையும் தானே அடிச்சுக்கணும், அஜித்தால் யோசிக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த கதையும் நம்ம பேட் லக் பாண்டி. இவன் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் அப்படிங்க. இந்த மாதிரி இந்த நேரத்தில் இவர் பிறந்தாருனா இருக்கிற எல்லா அதிர்ஷ்டமும் இவருக்கு தானே. எவனோ ஒருத்தர் சொல்ல அதை நம்பி அவங்க அப்பனை பஞ்சாயத்தில் வயிற்றில் கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்க. ஆனால் நம்மால் அவங்க அப்பாவுக்கும் பஞ்சாயத்துக்கும் அல்வா குத்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் கால் அடி எடுத்து வச்சிட்டாப்ல. இவன் இந்த உலகத்தில் கால் வச்ச நேரமும் அவங்க அப்பா கால் உடஞ்ச சேரில் உட்காந்த நேரமும் ஒன்றா அமைய அப்பா ஆரம்பிச்சதுங்க. அன்னையிலிருந்து நம்ம பாண்டி பேட் லக் பாண்டி என்று அழைக்கப்பட்டார். நம்பிக்கை அதானே எல்லாம். ஒரு நாள் இவங்க அப்பா வந்து ஒரு நகை கடையை திறக்கிறதுக்கு ஒரு மந்திரியை கூப்பிட்டார். வந்த மந்திரி வந்து கடை திறந்தமா காசை பார்த்தமா கிளம்பி போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனை இல்லைங்க. அங்கே ஓரமாக லாலிபாப் சாப்பிட்டு நம்ம பிள்ளையை கூப்பிட்டு, தம்பி அந்த ரிப்பனை கட் பண்ணுமான்னு சொல்ல அங்கே ஆரம்பித்தது அடுத்த டேஞ்சர். திருடுங்க ஓட்டை போட்டது கடையில் மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளையோட வாழ்க்கையில் ஓட்டை போட்டு போயிட்டாங்க. அவனுக்கு வந்து கொள்ளை வச்சுட்டு போனதுக்கு பாண்டி ரிப்பன் கட் பண்ணதான் காரணம், அவன் மேலே தூக்கி பழைய போட்டாங்க. ஸோ சேட்ல சரி, சின்ன வயசு தான் அப்படி போச்சுன்னு பார்த்தா, நம்ம பிள்ளை ஒரு நாள் வயசுக்கு வந்து வயசு வந்து ஃபிகர் வேணும்ல, அப்படி ஒரு ஃபிகர் தான் ரேவதி அவன் ஸ்கூலில் படிச்சிருந்ததா. ரேவதி லவ் சொல்லலாம், நம்ம ஹீரோ போனாப்புல சாதமாக லவ் சொல்லும்போது அடிக்கும், அப்படியே காத்தடிக்கும், மழை பெய்யும், ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல. நம்ம பிள்ளை லவ் சொல்லிச்சுங்க, பஸ்ஸுக்கு நாங்கள் ஃபிகர் முடிஞ்ச சேர்த்து வச்சுட்டு போயிட்டேன். பர்சனல் லேட்டாக தான் இவ்வளோ சொதப்பில் ஆச்சுன்னு பார்த்தா, ப்ரொஃபஷனல் லேட்டாக அதோட சொதப்பிடுங்க. என்னன்னு கேட்குறீங்களா, ஒரு கோழி பண்ண ஆரம்பித்தான். கோழி வளர்ந்து முட்டை போட்டு அப்படி இப்படின்னு ஒரு கணக்கு போட்டு லாபம் கொடுக்குன்னு பார்த்தா அந்த கோழியும் வாழ்க்கையை முட்டையாக்கிட்டு போயிடுச்சுங்க. பரவாயில்லாச்சு. சரி, நான்வெஜ் தான் செட் ஆகல, வெஜ்ஜுக்கு மாறலான்னு டிசைட் பண்ணாப்புல. இந்த முறை இந்திய பொருளாதாரம் வேலையை காட்டுச்சு. இதுக்கெல்லாம் நமக்குள்ள பாண்டி தான் காரணமா இல்லை, இவங்க அப்போ இந்த ஊர் உலகம் எல்லோரும் சொல்கிற மாதிரி இவங்ககிட்ட வராதது, இவங்ககிட்ட இல்லாதது, இவன் தேடிட்டு இருக்குது, அது என்னமோ அதான் சொல்லுவாங்களேங்க லக்கு, அதுதானு தெரியல. போக போக பார்க்கலாமே. எவ்வளோ நேரம் தான் குளிப்பேன், எவ்வளோ குளித்தாலும் இவன் ரொம்ப வெள்ள ஆகிடுற மாதிரி. எவ்வளோ நேரம் தான் குளிப்பேன், அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. நீ தான் குளிச்சிட்டல, நீ வேணா போய் பாரு. வாய் வாய் வரியா இல்லையா? சீக்கிரம் வாணா, அப்படியே வந்துட்டுமா? நீ செஞ்சாலும் செஞ்சிருவேடி, ரெடி ஆகி சீக்கிரம் வா. நீ முதல்ல போ. பொறுமையாரா வருவா? எடுத்துக்கோங்க. அப்படியே வா. அப்புறம் உங்க பையன் டிசிஎஸ்ல மேனேஜரா தானே இருக்காரு? இல்ல, அப்ப சீனியர் மேனேஜரா இருக்கான். ஓ சரி சரி. டைம் ஆயிடுச்சு, பொண்ணு எப்ப வருவா? இதோ ரெடி ஆயிட்டா, வந்துருவா. நாங்க எங்க பையனை பத்தி எல்லாம் சொல்லிட்டோம், நீங்க உங்க பொண்ணை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ஏன் பொண்ணை பத்தி நான் என்னன்னு சொல்றது? அம்மா இரு, எங்க அம்மா சொல்றதை விட நான் சொன்னா இன்னும் கிளியரா இருக்கும். காலைல ஒரு 10 மணிக்குலாம் சீக்கிரமா எழுந்திருவேன், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இருந்தா சாப்பிட்டு கிளம்பிடுவேன். அப்புறம் மாட்டில் 3 நாள் கம்பல்சரி ஷாப்பிங், சமையல் சுமாரா தான் பண்ணுவேன். எனக்கு என்ன அதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுக்கு நான் சமைக்க மாட்டேலாம் இல்ல ஆண்டி, சமைச்சிடுவேன். யூடியூப்ல பார்த்தாது வாரத்துல 3 நாள் சமைச்சிடுவேன். 3 நாளா? மீதி 4 நாள் அது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆண்டி. பாரா கரெக்ட் தானப்பா. அப்புறம் முக்கியமா உங்க சன் வீக்கெண்ட் ஆனா பார்ட்டி போனா என்னையும் கூட்டிட்டு போனும், அவ்வளவுதான். என்னங்க இது, பேரு மட்டும் மீனா குமாரின் ஓல்டா வெச்சிட்டு பொண்ணு இவ்வளவு மாடர்னா இருக்கா? உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க. செட் ஆகுங்க, ஓபனா இருக்கேன்னுதான் உண்மையா பேசிட்டா. போக போக சரியாயிடும் இல்லடி. ஆமா, எப்போ பப்புக்கு போனதுக்கு அப்புறமா கண்ட இடத்துல டாட்டு குத்திக்கிட்டு? அது டெம்பரரிங்க. நல்ல வேளை, எங்க அதிர்ஷ்டம் எல்லாம் இப்பவே தெரிஞ்சு போச்சு, இல்லனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஊத்தி கொடுத்து படுக்க வச்சு. ஹலோ ஆண்டி, உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க கிளம்பலாம் சரியா? உங்க பையனுக்கு ஏதோ ஒரு நல்ல ஆர்த்தடாக்ஸ் பொண்ணா கிடைக்கும், போய் கல்யாணம் பண்ணுவீங்க. எங்க பையனுக்கு நல்ல ஆர்த்தடாக்ஸ் பொண்ணு தான் அமையும், உனக்கு நல்ல குடிகாரனா தான் வருவான் பாரு. வாங்க வாயா சொல்றல்ல. என்னங்க பொண்ணுக்கு வேற இடத்து பாருங்க. தி பேஸ்ட் வந்துறங்க. ஏய் சிப்பா, பை டாட்டு சூப்பர்ங்க. ஏய் தம்பி இருங்க, அந்த பேஸ்ட் வந்துறேன். ஏண்டி இப்படி பண்ண? அம்மா செம்மையா பசிக்குது, ஒரு தோசை எடுத்தாயா? ஏண்டி இப்படி பண்ற? ப்ளீஸ் செல்லம்மால, ப்ளீஸ்மா போமா. மேஷ ராசி நேயர்களே, நீங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி வெகு சீக்கிரம் மேலே போய்விடுவீர்கள். மனைவியுடன் பேசுவதை குறைத்து கொண்டால் வீண் சச்சரவுகளை தவிர்க்கலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 7, 9 மற்றும் 12. ஏண்டா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே ஊரை சுத்திட்டு திரிய போற? ஒன்னு சுயபுத்தி இருக்கணும், இல்லை நாங்கள் சொல்கிறதையாவது கேட்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நினைக்கிறதையே தான் செய்வேன்னா என்னடா அர்த்தம்? மாம்ஸ், மேரேஜ்க்கு அப்புறம் தான் நிறைய பேர் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்டே வந்திருக்கு.
கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க லைஃப்லயும் டைம் சேஞ்ச் ஆனாப்ல. இங்க பாரு மச்சான், நீங்க யாரும் எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியதில்ல. வேணா உங்க அப்பாட்ட சொல்லு, பெருசா நகை கடை வச்சிருக்காருல்ல, அதை நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லு, பேசிட்டு இருக்கலாம். அப்பா சாமி, அப்படி வேற ஒரு ஐடியா வச்சிருக்கியா நீ? அங்க மட்டும் வந்துடாத, நீ காலடி எடுத்து வச்ச நகை கடை ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்புறம் எது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உயிரை வாங்குறீங்க? உன் ராசிப்படி உன் பொண்டாட்டி வந்த பிறகு தாண்டா உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்கும். என்ன அப்பா சொல்றத இந்த ஊரே கேக்குது, நீ என்னடானா? ஊருக்கு ரஜினி யாரு? சூப்பர் ஸ்டார். வீட்டுக்கு? அவர் பசங்களுக்கு? அப்பா. இப்படி யோசித்து ஊருக்கு சொல்லட்டும், என் காதல பூசுத வேணாம் சொல்லு. அவனை திருத்த முடியாதம்மா, திருத்த முடியாது. எல்லாம் கிரகநிலை கோளாறு. ஒரு தடவை காலஹஸ்திக்கு போய் வந்தான்னா தான் வழங்குவான். கட் பண்ணிட்டியா? இதாயிடுச்சுமா, கட் பண்ணி. 7:09 ராகாலம், சீக்கிரமா கிளம்பிடுவாரு. என்னடி இது? ஊர்ல எல்லாரும் உங்களை செவன் கலர் செவன் கலர் செப்பிந்து கதா, அதான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். உனக்கு கட்டப்பா சாப்பிட்டான? பாவா, நானே கட்டப்பாக்கு போச்சுன்னு பெட்டஸ்தானு பாவா. உனக்கு இல்ல கட்டப்பாக்கு, மூஞ்ச பாரு படி. எங்கடா இருக்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற தெரியுமா? சீக்கிரம் வாடா. நீங்க மீனா தானே? நீங்க பிரியாவோட அண்ணன் தானே? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கு. என்ன தனியா வந்திருக்கீங்க? அத எங்க கேக்குறீங்க? ஒரு சரக்கடிக்கலான்னு கூப்பிட்டான். இங்க வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டா சும்மா கிளைண்ட் மீட்டிங் அதே அடிச்சு விடுறான். எனக்கு வேற கம்பெனி இல்லாம சரக்கடிக்கிறது பிடிக்காது. எனக்கும் அதே நிலைமை தான். பரவாயில்ல, உங்களுக்கு நான் கம்பெனி தரேன், எனக்கு நீங்க கம்பெனி கொடுங்க. டீலா? நல்லா கொடுக்கலாம். ஓகே. சியர்ஸ். இதுங்க. ஹலோ, அது கிடையாது. சியர்ஸ். எங்கே இருக்கணுமா? சியர்ஸ். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? போய் சொல்லாதீங்க. ஏன் நீங்க இல்லை? உங்களுக்கு எப்படி பாய்ஃப்ரெண்ட் இல்லையோ அதே மாதிரி இறங்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. ஓகே. சியர்ஸ். சியர்ஸ். ஏங்க அடிக்கடி பப்புக்கெல்லாம் போவீங்களோ? இது பாருங்க, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு திவ்யாவோட பர்த்டே, அவ இன்வைட் பண்ணாதான் நான் வந்தேன். கடைசியில் அவள் ஹஸ்பண்டோட போயிட்டா. போதுமா? எங்களுக்கு எங்க லிமிட்ஸ் தெரியும். ஓகே பிரதர். ஒன் மோ ரிபீட். ஓகே. லிமிட்னு சொல்லிட்டு அடிச்சு தள்ளுறா. இதை முடி பார்ப்போம். ஆட்டோ இல்லையா? போறாம்ப. போச்சா? இத பாருங்க, நான் போதலாம் இல்ல, ஏதோ ஹீல்ஸ் தடுக்கிச்சு, அத விழுந்துட்டேன். உங்களுக்கு ஹீல்ஸ் தடுக்கிச்சு, எனக்கு மனசு ஸ்லிப் ஆயிருச்சு. இல்லைங்க, நீங்க கால் தடுக்கிச்சு இல்ல, அத பார்த்து கொஞ்சம் மனசு பதறிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனாலும் ரொம்ப பெருசுங்க முடிந்த ரெண்டு ஹீல்ஸ். மொத்தத்துல நீங்க என்ன முழுசா ஸ்டடி பண்ணிருக்கீங்க அதானே? ஆமா. நீங்க என்ன பண்றீங்க? ஷோ
இப்போ என்ன உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே? என்னோட பேர் பாண்டியனுங்க, அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் எங்கள் அப்பா என்னை பாண்டியன் முழு பேர் சொல்லி கூப்பிட்டதை விட பேட் லக் பாண்டியன் கூப்பிட்டு தாங்க ஜாஸ்தி. நானே பண்ண முடியும், நான் பல பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், என் பேட் லக் சிலதெல்லாம் சரியாக போகல. ஷப்பா போது நிப்பாட்டுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டது குத்தமா ரொம்ப டேமேஜாக இருக்கீங்க போல. நான் ஒன்று சொல்கிற கேட்குறீங்களா? பேசாமல் இந்த வாத்து இருக்குல்ல வாத்து, அது மாதிரி இருங்க. அது தண்ணிக்கு மேலே பார்க்கும்போது அது ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருக்கும். அதே தண்ணிக்குள்ளே பாடப்பட அடிச்சுக்கோ. அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஓகேயா? வெளியே ஹாப்பியாக பாசிட்டிவாக இருங்க. அதோ என் வீடு வந்துடுச்சு, நான் பத்திரமா போயிருவேன், நீங்களும் பத்திரமா போயிருங்க. ஷூர் போயிருங்க. ஆ போயிருவோம் போயிருவோம். பாத்து எங்க விநாயகர் பெருமானே, திருப்பதி பாலாஜி, திருத்தணி முருகப்பா, மூஞ்ச பாரு, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, அம்மா தாயே, தருத்திரம் தருத்திரம், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு என்ன பண்ற, மனிதன் ஆடிட்டு இருக்க? எனக்கு மட்டும் முதல் குழந்தை பொண்ணா பிறந்திருந்தா என் வாழ்க்கையே அமோகமா இல்ல. ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க, மணி என்ன ஆகுது? இப்போ போய் பல் வளைக்கிட்டு இருக்க. பேட் லக் ஃபெலோ, பேட் லக் ஃபெலோ. ஹலோ, யார் பேட் லக் ஃபெலோ? உனக்கு எப்போ இந்த குட் லக் ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? என் ஜாதகத்தை பார்த்து பார்த்தா நீயே ஜாதகம் பார்க்க கற்றுக்கிட்ட. அப்படி பார்த்தா இன்னும் 15 இருக்கு. புரியல, உன்னோட 17th தொழிலாம் ஜாதகம் பார்க்கறதே. அப்படி கணக்கு பார்த்தா எனக்கு இன்னும் 15 அட்டம்ப்ட் இருக்கு. ஓ, காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி. வால்யூம் குறைய. எந்த கடங்காரன் தெரியல காலங்கத்தால கூப்பிடுறான். ஹலோ, ஹாய் பாண்டி, நான் மீனா பேசுறேன். மீன் தண்ணியில இருந்து வெளியில வந்துருச்சு போல இருக்கு. என்ன நக்கலா? எனிவேஸ், தேங்க்ஸ் பாண்டி. எதுங்க? நீங்க தானே பத்திரமா வீட்டுல வந்து டிராப் பண்ணீங்க. அதான். அதுக்கா? நேத்து நான் இருந்த நிலமையில யாரா இருந்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. மீட் பண்ணலாமா? ஆ, பண்ணலாமே, மீட் பண்ணலாம். இத பார் பாண்டி, இதெல்லாம் உன் வேலை. இந்த லவ் மேட்டர்லாம் என் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுவனா உன் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுவனா? என்ன பண்ண தெரியலன்னா நீ எல்லாம் ஏன் லவ் பண்ணுற? உன்னை தேங்க அப்பனை பற்றி தெரியும்ல, ராசி நட்சத்திரம்லாம் கேட்குறாரு. அதான் உன்னை நேரிலே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்படியா பேசி அவர் கவுத்துறேன் ப்ளீஸ். ஆ, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். என் ஜாதகப்படி எனக்கு வரப்போகிற பொன்னாட்டிக்கு பேர் சீலை தான் ஆரம்பிக்கணுமா, அதனால் உன்னோட பேருன்னு கேட்டால் சீலை வர மாதிரி பேரை சொல்லிடுறேன். ம், ஏ இந்த ஒரு தடவை தான் ப்ளீஸ், அப்புறம் மாற்றிக்கலாம். என்ன சாதாரணமாக ஜாதகத்தில் ஓட்டை இருக்கும், இங்கே ஜாதகமே இல்லை ஓட்டையாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகாதும்மா. போன மாதம் கூட ஒரு ஜாதகம் வந்தது, பொண்ணு பேர் கூட சித்ரா, நல்லா படிச்சிருக்கா, நல்லா சமைப்பாளாம், மூக்கும் மொழியுமா ஒன்றை விட லட்சணமாக இருந்தா. அதை விட முக்கியமான விஷயம், எல்லா பொருத்தமும் அமோகமாக புரிஞ்சிருந்தது. இவன் தான் குவாலிஃபிகேஷன் அது இதுன்னு வேண்டான்ட்டான். இப்போ என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தான்னு தான் தெரில. ஆமாம், உன் பேர் என்ன சொன்னேன்? சில்கு மீனா. சில்கு மீனா? பாண்டி வேணா என்ன மீனானே கூப்பிட்டோம், நீங்கள் என்ன சில்க்னே கூப்பிடலாம். நான் சில்க்? நான் நான் எப்படிமா உன்னை சில்க்கு? ஏன் அங்கிள், உங்களுக்கு சில்க்னா பிடிக்காதா? சிலுக்கு பிடிக்கும். ஆனால் விஷயம் என்னன்னா, என் பையனுக்கு வர்ற பொண்டாட்டி இருக்காள், அவள் ஜாதகப்படி அவள் பேர் சீல ஆரம்பிக்கணும். சிலுக்கு சீதனா அங்கிள்? உங்களுக்காக வச்ச பேரு நீங்களே கூப்பிடலாம் எப்படி? மீனா பாருங்க. என்ன முறைக்கிற, அவள் ஜாதகப்படி லக்னத்தில் ராகு இருக்குடா, அவள் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது இடக்கு முடக்காவே யோசிச்சுட்டுப்பா. உனக்கு புரிகிற மாதிரி பாஷையில் சொல்லணுன்னா, அவளை தொட்ட நீ கெட்ட. செல்லக்குட்டி,
வாங்கிக்கூடாது. மீனா, 2 minutes வரேன். அதுக்கு நீ என்ன சொல்லுவே? காலில 4. I'm wait. கெட்டாலும் பரவாயில்லை, இன்னைக்கு இவ்வளவு தொட்டே ஆகணும். நீ குதி நான் என்ட்ரி ஆகணும். இந்த ஆள் வேற தேவையில்ல பில்டப்லாம் குத்திக்கிட்டுப்பா. சட்டு நல்லா இருக்குது, போமா ஞாபகம் பத்துரா. ஐயோ இந்த பாரா, நான் கடைசியா அச்சு விட்ட வீடு. என்னட்ட பெயிண்ட்? நீ நினைச்சா பெயிண்டா? இவ்வளோ பெரிய வீடு அச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள மாட்டிப்பேன் போல. பாய கழுவுடா. இந்த வீட்ல இருந்து மட்டும் நம்ம கரெக்டா கொள்ளச்சிக்கோ, நம்ம லைஃப்ல பக்கா செட்டில்டு. வாவ் மாட்னா பாவ், வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். சாரி தல, மாட்னா அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. வா தல, சீக்கிர தொட. டேய், நானா சொந்த வீட்டு பூட்டா தரகுறேன், தோற அடுத்து ஓட்டு பூட்டுறா. சாவி செட்டா வேணா கரெக்டா ஓட்டில போடுதல. எங்க காலை வச்சு வரதல்ல? என் மூஞ்சி மேல காலை வச்சுவேன். டேய் பாத்தியா, இதெல்லாம் நான் ஒரே ஆளா பெயிண்ட் அடிச்சது. சும்மா வா. இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. தம்பி, நீ சந்திராசமும் வெளியில் கிளம்ப வேண்டான்னு சொன்னேன், கேட்காம கிளம்பி வந்தீங்கல்ல, இப்படி தான் ஆகும். கரெக்டாக தானே போட்டோம்? சக்ஸஸா? டேய் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டேன்டா.
ஆனா செட் ஆக மாட்டேன். உடச்சிருக்க வேண்டியிருந்தல உடைக்கிற நேரத்தில் அவனுக்கு வந்துடுவானுங்க. வாடா போல நேரத்தில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு வெறுங்க ஆட்டினாயிட்டு வாடா. இதுவரை ஒழுங்கு போகுது இருந்தாலும் எடுத்துட்டோன்னே. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. எஸ் ப்ரோ. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். சொல் மீ. வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பக்கெட்டி கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் எடுத்துட்டு பக்கெட்டி திருப்பி கொடுத்துருவேன். பக்கெட்டி இல்லை, ரொம்ப நாளாகவே ஒரு ட்ரம் சும்மாவே கிடக்கு. ட்ரம் ஊருட்டிட்டு போ, திருப்பியெல்லாம் தரவேணா. ஏயா குடிக்க ஆரம்பிச்சா உன்னை கடையில் உட்கார பெரிய தப்பு. இதில் ரோட்டில் போகிற சனியில் குட்டச்சு பேசிட்டு இருக்கேன். நீ மனசாச்சு இருக்காடா உனக்கு? டேங்கர் லாரியை காமிச்சு ட்ரம்ன்ற இது மூஞ்சிக்கு அஞ்சிக்க அனுப்பு. என்ன சனின்றேன் நீ? அக்கா அக்கா பைக் ஓட எடுப்பது அதான் பிரச்சனை. தண்ணி லாரி மாதிரி நிக்க என்ன சொல்றேன்? ஏய் உன்னை இந்த ஏரிய பக்கம் பார்த்தா நிச்சிக்க. ஆல மீனுக்கு வேலங்க மீனுக்கு கல்யாணம். இந்த சின்னங்க நீ நல்ல வேளை ஹோட்டல் இல்லாத பைக்கே தான் தின்னு வந்திருக்கோம். ஐயோ பகிர்ந்து கொண்டாரு. டேய் மீன் எங்கடா? அது சேபாரிடும் தண்ணி லாரில விட்டனே. தண்ணி லாரிலயா? ஆமா, நீ வர வரைக்கும் அது ஊரட இருக்கும் பாரு. பாவன அது. டேய் உன்னை கூட வச்சுக்கிறேன், நான் தான்டா பாவம். சரி வண்டி நம்பரே நோட் பண்ணியா? இல்லைண்ணே அர்ஜென்ட்டாக வந்துச்சு. நான் எது அர்ஜென்ட்டாக வந்துச்சா? வாங்க வாங்க. டேய் அண்ணங்கிட்ட கூட்டி போ, நான் பார்த்துக்கிறேன். அவங்க கக்கு சூப்பரான். நீங்க வாங்க வாங்க. வாசங்கரா. வணக்கம் சார். நேற்று நைட்டு இங்கே திருட்டு போயிடுச்சு. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்ச யாரோ தான் இதை செஞ்சுருக்காங்க. போலீஸுக்கு போனால் தேவையில்லாத கேள்வியெல்லாம் வரும். அதான் உன்னை கூப்பிட்டது. சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். இந்த ஆறு விரல் டிடெக்டிவ் சங்கரவை நம்பிட்டீங்கல்ல? அது போதும். என்ன காணாமல் போச்சு, ஏது காணாமல் போச்சு லிஸ்ட் கொடுங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அவனை கண்டுபிடிச்சி மூட்டையை கட்டி கொண்டு வந்துடுறேன். அப்படியெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வர முடியாது. ஏன்? இதான் காணாமல் போச்சு. காணாமல் போச்சுட்றீங்க? இருக்கே தூக்கிட்டு போயிட்டானுடா. ஓ சி செக்ஸி ஃபேஸ் சார். தேவையெல்லாம் பேசாத, எனக்கு என் கட்டப்பா வேணும். எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சாரியோ அவ்வளோ பேமெண்ட்டு. 6 சைபர் பேமெண்ட், 5 சைபர் ஆகிறதும், 5 சைபர் பேமெண்ட்டு சைபரை எல்லாம் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு. எடுங்க சார், நம்ம கட்டப்பாவை கிட்னாப் பண்ண கூட இருக்கலாம். ஸ்பீக்கரில் போடுங்க சார். ஆ ஆமா சார், உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? பேசுங்க சார், கண்டினியூ பேசுங்க, அப்பதான் கால் ட்ரேஸ் பண்ண முடியும். சொல்லுங்க சார். நாங்க ஸ்கைடெல் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம். அடடி, உங்க மொபைல் யூசேஜ் பாராட்டி உங்க போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுறோம். அது சம்பந்தமா ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா சார்? ஒரு தைரியம் செல்ப வேண்டியதல்ல. வெயிடா போனே, நேரங்கள தெரியாம மவனே கையில மாட்டனே, சா வச்சிருவேன். ஏய் யார பத்தறங்கற? ஏய் என்னாச்சு பாண்டி? நீங்க என்னாச்சு சார், ஆஃபர் எதுவும் பிடிக்கலையா? மூட்டு போடா, வாயில் அதை கட்ட வரதா? அப்போ ஓகே சார், நான் வந்து கிளம்புறேன், கட்டப்பாவில் வரேன் சார். நீங்கள் தைரிய பாருங்க. ம், தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. அமிச்சிட்டு வந்துடும். ம், ஏ சார் வீடே ஒரு மாதிரியாக இருக்கே, கலர்லாம் கூட ஒரு டைப்பாக கச்சா முச்சான்னு. முன்னாடி ஆஃபீஸ் தான் இருக்கும், அந்த இடத்துல கக்கூஸ் இருக்கு. எல்லாம் வாஸ்து சங்கரா. என்ன கலரோ என்ன வாஸ்துவோ, கக்கூஸ் எங்கே போனால் என்ன சார்? சங்கரா எங்கே போனால் என்னவா? ஆ, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஆரம்பிச்சிட்டான். தெரியாது. சொல்கிறேன் கேட்டுக்க. சொல். நம்ம உடல் உறுப்புகளுக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சா நமக்குள்ளே யார் பெரியவன்னு. கண்ணு சொன்னிச்சான் உங்களை விட நான் தான் பெரியவன்,
நான் இல்லாட்டி இந்த உலகத்தை உங்களால் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சான். கரெக்டான காது மூக்கு வாய் எல்லாமே அது அது பெருமைகளை அது அது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்த இவன் அவனா தான் பெருமையை சொல்ல வந்தான். அவனுமா நீ இந்த லிஸ்ட்லே இல்லை, வாய முடிட்டு சுமாருன்னு மற்ற உறுப்புகள்லாம் சொல்லிடுச்சு. இவன் என்ன பண்ணா ரெண்டு நாளைக்கு வெளிக்கே வராமல் தடை போட்டான். எல்லா உறுப்புகளுக்கும் மொழி பிதுங்கி போயிடுச்சு. ஆஹா எங்களை விட நீ தான் பெரிய ஆளுன்னு எல்லாம் ஒத்துக்குச்சு. அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அது அது ஃப்ரீயாக வெளியே போகும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு சூட்சமம் இருக்கு, அதனால தான் கலரெல்லாம் புதுசாக மாற்ற சொன்னேன். பெயிண்டர் உங்களுக்கு வேண்டியவரா? ஏன்